வணக்கம், இது டிஎம்எஸ் ஜாப் அப்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியில் உள்ள வேகன்சி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் இப்போ ஒரு எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. அது என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒன் டைம் பேமெண்ட் பண்ணணும். 150 ரூபா கொடுத்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அது வந்து உங்களுக்கு தெரியும், 5 வருஷம் தான் அது வேலிடிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா, அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், இதுக்கு பார்த்திங்கன்னா 211 வேகன்சி இருக்குது. அடுத்தது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு வந்து 5 வேகன்சி இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பைலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 14/10 அக்டோபர் 14 தான் இதுக்கு லாஸ்ட் டேட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு 2 இருக்குது. பேப்பர் 1ல பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் உண்டு. என்றைக்கு நடக்குது அப்படின்னா ஜான்வரி 2023 ஜான்வரி 29 எக்ஸாம் நடக்குது. அடுத்தது பேப்பர் டூன்றது தமிழ் உண்டு, ஜென்ரல் ஸ்டடிஸ் உண்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ஜான்வரி 29 மதியம் நடக்கும். இது பேப்பர் 1 பார்த்திங்கன்னா காலையில் உண்டு, பேப்பர் 2 அப்படின்றது பார்த்திங்கன்னா மதியம் எக்ஸாம் நடக்கும், 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். இப்போ இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கெலாம் வந்து ஏஜ் லிமிட் கிடையாது, எத்தனை வயசு இருக்கிறனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். எஸ்சிஎஸ்டி தவிர மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இதில் வந்து அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், இதுக்கு பார்த்திங்கன்னா யார் யார் எலிஜிபிள்னு பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸு எக்கனாமிக்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இவங்கெல்லாம் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பிஜியில் வந்து நீங்கள் ஆப்ரேஷன் ரிசர்ச் பண்ணியிருந்தால் கூட இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பைலருக்கு பார்த்திங்கன்னா டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது கம்ப்யூட்டருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அப்படி இல்லைன்னா பயோஸ்டாட்டிக்ஸு முடித்தவங்க நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஒன் டைம் வந்து 150 பண்ணுவோம், அது வந்து ஜென்ரல். ஒன் டைம் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ்னு பார்த்திங்கன்னா 100 ரூபா நம்ம கட்டணும். அது யார் யாருக்கு ஃபீஸ் கன்செஷன் உண்டு அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேட்டகரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபீஸ் கிடையாது, ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்பிஎஸ்சி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 ஃப்ரீ சான்சஸ் உண்டு. பிசி முஸ்லீம்ஸ்க்கும் 3 ஃப்ரீ சான்சஸ் உண்டு. பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிக்கும் ஃபுல் எக்ஸம்ஷனு. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 2 தடவை ஃப்ரீ சான்ஸ் கொடுக்குறாங்க. விடோ கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃபுல் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாம் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம், பேப்பர் 1 3 மணி நேரம், பேப்பர் 2ன்றது 3 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1க்கு வந்து 300 மார்க் உண்டு, அதே மாதிரி பேப்பர் 2க்கு வந்து 150 கொடுத்துருக்காங்க, மொத்தம் 450 மார்க்கு. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது அது பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் உள்ளவங்களாம் வந்து நீங்கள் 450 மார்க்கில் 135 மார்க் எடுத்தீங்கன்னா போதும். எஸ்சிஎஸ்டி கேட்டகரி இல்லாமல் மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா 180 மார்க் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே அப்படின்னா, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சிதம்பரம், காஞ்சிபுரம், நாகர்கோவில், உதகமண்டலம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், காரைக்குடி, தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், இந்த ஊர்லெலாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது இப்போ டிகிரி பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலன்ஸான என்னென்ன குவாலிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டான டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா, அதை பிஏ டிகிரி வித் எக்கனாமிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு எலக்டிவ் சப்ஜெக்டாக இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கூட இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மேத்தமெட்டிக்ஸ் வித்து ஸ்டாட்டிக்ஸ் முடித்தவங்களுக்கு சிலபஸ் இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழில் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க தமிழ் படிக்கிறீங்களோ அதே தான், அதே சிலபஸ் தான் இது. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்றது டிகிரி ஸ்டாண்டர்டு,
ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, அடுத்தது ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, அடுத்தது இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன படிப்போமோ அதே தான். இதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆப்டி அண்டு மென்டல் அபிலிட்டி கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ஆல்ரெடி படிக்கிறது தான் இது. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.